ஃப்ரெண்ட்ஸ், ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் வந்து நீங்கள் எளிதாக வந்து பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நாம் வந்து இலவசமாகவே யூடியூப்பில் வந்து ஆங்கிலம் அல்லது ஹிந்தியில் வந்து எப்படி எளிதாக பேசுவது அப்படின்ட்டு சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வெளிநாட்டில் வேலை செய்வர்களுக்காக நம்ம வந்து முக்கிய பயனுள்ள தகவல்களை சொல்ல இருக்கிறோம். அதாவது இப்போ ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல் என்னென்னா, இனிமேல் யாரெல்லாம் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்து நீங்கள் வந்து பயணிக்க விரும்புகிறீங்களோ, வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரக்கூடிய பயணிகள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர், ஃப்ளைட் நம்பரு, அந்த டிக்கெட் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் எங்கே வர்றீங்க அப்படின்றது, அந்த டெஸ்டினேஷன் டேட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக தகவல்கள் என்னென்னா, நீங்கள் வந்து நியூ டெல்லி ஏர்போர்ட் .in வந்து உங்களுடைய தகவல்கள், அதாவது ஏர் சுவதால பதிவு பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத கேட்குது. பதிவு பண்ணிட்டீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக பதிவு பண்ணி தான் ஆகணும். வெளிநாடுகளிலேருந்து இந்தியா வரக்கூடிய அனைத்து பயணிகளும் ஏர் சுவேதாவுடைய ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். நீங்கள் வந்து பிசிஆர் பரிசோதனை வந்து 72 மணி நேரத்துக்குள்ளதாக வந்து செய்துள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஏர் சுவேதாவில் அப்லோடு பண்ணிட்டீங்களா அப்படின்லாம் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அது எஸ்ன்னு கொடுக்கணும். ஏன்னா அது கண்டிப்பாக நீங்கள் அப்லோடு தான் செய்யணும். அதே மாதிரி வந்து இந்த பிரேசில், சவுத் ஆப்ரிக்கா போன்ற நாட்டில் 14 நாட்களுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி போனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நோன்னு கொடுத்துருங்க. வெளிநாடுகளிலிருந்து இந்தியா வரக்கூடிய பயணிகள் நீங்கள் டைரெக்டாக வந்து தமிழ்நாடு வந்தாலும் சரி, இல்லை கேரளா போன்ற மற்ற மாநிலங்கள் வழியாக தமிழ்நாடு வந்தாலும் சரி, 72 மணி நேரத்துக்கு உள்ளதாக எடுக்கப்பட்ட அந்த பிசிஆர் பரிசோதனை கண்டிப்பாக எடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏர் சுவிதாவில் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்து ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து ஏதாவது பிசிஆர் பரிசோதனை, அந்த தகவல்களை வந்து கண்டிப்பாக வந்து வைத்திருப்பது அவசியம். ஏர்போர்ட்டில் போர்டிங் போடும்போது செக் பண்ணுவாங்க. இந்தியா வரும்போது உங்களுடைய மொபைலில் ஆரோக்கிய சேது என்ற மொபைல் அப்ளிகேஷனை கண்டிப்பாக வந்து இன்ஸ்டால் செய்திருக்க வேண்டும் என்ற தகவலை சொல்லிக்கிறேன். மற்றும் அதாவது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கும் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய விமானங்களோட பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த லிங்க்கை நாம் இந்த வீடியோக்குள்ள டெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்கள் பெறுவதற்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.